வருஷத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயம் அவர் வாக்கு கொடுத்ததே போல உன்னை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக கர்த்தர் வைப்பார். ஆமென். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக கர்த்தர் வைப்பார். அந்த வசனத்தில் முதற் பகுதி இப்படியாய் சொல்லப்படுகிறது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாமலும் இருந்தாய், ஆனால் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, சிறியவர்களே, வாலிபர்களே, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாலும் இருந்த வனாந்திரமாக இருந்திருக்கலாம், அவாந்திர வழியாக இருந்திருக்கலாம், அசட்டை பண்ணப்பட்டவனாக இருந்திருக்கலாம், ஒரு நன்மையும் உன்னிலே காணப்படாமல் இருந்திருக்கலாம். 2020 கர்த்தர் உன்னை மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் வைப்பார், நிச்சயம் செய்வார். அது அது விசுவாசிக்கிறோம், அப்படியே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 3:20 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2020 நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், வேண்டிக் கொள்ள முடியுமான நினைக்கிறதற்கும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு செய்வாராம். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் ஆண்டவரேன் சொல்லி வாங்கிக் கொள்ளுங்களேன். நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், வேண்டிக் கொள்ள முடியுமான நினைக்கிறதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஐயா இதெல்லாம் வேண்டலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஐயா இவ்வளவுலாம் ஆசைப்படலாமா, அதுக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். இல்ல யாருக்கும் என் ஜபம் தெரியக்கூடாதியான்னு சொல்லி தலகாணிக்குள்ள வாயை பொத்திட்டு ஜபம் பண்றப்ப அதையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு வேதத்திலிருந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றவர்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்து அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார் சொல்ல போறேன். ஆமென். கர்த்தர் நிச்சயம் செய்வார். நீ வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் உனக்காக கிரியை செய்கிற தேவன். 2020 நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமான அற்புத வாசல்களை கர்த்தர் திறப்பார். நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமான சம்பளம் நிறைந்த வேலையை கர்த்தருக்கு கொடுப்பார். நீங்க வேண்டிக் கொள்ளுகிற அதிகமான அழகான மாப்பிள்ளையை கர்த்தருங்களுக்கு கொடுப்பார். நீங்க வேண்டிக் கொள்ள அதிகமான சுகத்தை கர்த்தருக்கு கொடுப்பார். நீங்க வேண்டிக் கொள்ள அதிகமான பெரிய வீட்டை கர்த்தருக்கு கொடுப்பார். நீ வேண்டிக் கொள்ள அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு கொடுப்பார். இதெல்லாம் நடக்குமான நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசிக்கிறவர் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் குறிப்பிடப்படலை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 3:2 ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தில் பிரவேசிக்கிற ஒரு இடத்துல வாழ்த்து சொல்லும்படி அல்ல, ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்காக இல்ல, என்ன கேட்கும்படி, பிச்சை கேட்கும்படி, பிச்சை கேட்கும்படி. நாடோறும் நேற்றுக்கு மாத்திரம் இல்ல, நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டிலே வைப்பார்கள். பொருளை தானே வைப்போம், நம்ம மனுஷனே வைக்கிறான். ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, அவரே அவரை தூக்கிட்டு நடக்க முடியாது. சப்பானி கிட்டத்தட்ட 40 அந்த வசனத்தின் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட 40 ஆன ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து முக்கால்வாசி பகுதிக்கும் கிட்டத்தட்ட அவன் சப்பானியாகவே மற்றவருடைய உதவியை நாடியே அவனை தினந்தோறும் யார் தூக்கிட்டு வந்தா தெரியல, அவங்க அண்ணன் தூக்கிட்டு வந்தாரா, தம்பி தூக்கிட்டு வந்தாரா, அப்பா தூக்கிட்டு வந்தாரா, அம்மா தூக்கிட்டு வந்தாரா, மனைவி தூக்கிட்டு வந்தா, யாரும் தெரியல, யாரோ தூக்கிட்டு வந்து எங்கே கொண்டு வச்சாங்களாங்க, தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் இருந்தவர் வர்றவங்க போகிறவங்கிட்டலாம் என்ன கேட்டுருக்காரு, பிச்சை கேட்குறார். வரவங்க போகிறவங்ககிட்டலாம் பையன் அப்படி காமிச்சிருப்பார் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் வச்சுருந்துருப்பார்னு நினைக்கிறேன்.
இல்லை தட்டு வச்சிருந்துரு, இல்லை ஓடு வச்சுருந்துருக்கலாம். வரவங்க போகிறவங்கிட்டலாம் பிச்சை கேட்டுட்ருக்காரு. வரவங்க போகிறவங்களாம் பிச்சை நோட்டில் போடுவாங்களா? பிச்சைனாலே சில்லறை தான். எது நம்மளுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குதோ, எது தொல்லையாக இருக்குதோ, சத்தம் போடுது, அதை உடனே பிச்சைக்காரனை போட்டு போயிடுவாங்க. ஸோ தினந்தோறும் அவர் பார்த்ததெல்லாம் ஒரு சில நயா பைசாக்கள். அப்படியே தான் ஒரு நாள் உட்கார்ந்திருக்கிறார் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 3 அதிகாரத்தில். அன்றைக்கென்று பார்த்து 2 மனிதர்கள் தேவாலயத்துக்குள்ளே வருகிறார்கள். அவருடைய பேர் என்னவாயா? பேதுருவும் யோவானும். அவர்களை பார்த்து இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான்? பிச்சை கேட்குறான், ஐயா ஏதாவது தயவு பாராட்டுங்களேன், ஏதாவது கருணை காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி ஓட்டையோ தட்டையோ பையவோ நீட்டியிருப்பார். அதை பார்த்த பேதுரு அவனை பார்த்துட்டு சொல்கிறான், எப்பா என்கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, காசு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் நீ எதிர்பார்த்ததற்கும் நீ வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக என்னிடத்துல ஒன்று இருக்கிறது. அதுதான் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அந்த வல்லமை வைத்து சொல்லுகிறேன், எழுந்து நடனா. 40 வருஷமா தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க, எழுந்து நடனாயா. அவன் வசனம் சொல்லுது, சும்மா நடக்கல, அவன் குதித்து நடந்தான், குதித்து நடந்தான், குதித்து. சும்மா எந்த அளவு உணர்ச்சி வசப்பட்டிருந்தா, தேவாலயத்தை சுத்தி ஓட ஆரம்பிச்சுட்டான். 40 வருஷம் மத்தவங்க கொண்டு வந்து வெயிலில் உட்கார வச்சா வெயில் தான், மழையில் உட்கார வச்சா மழை தான், நிழலில் உட்கார வச்சா நிழல் தான், அசிங்கத்துக்கிட்ட உட்கார வச்சா அசிங்கம்தான். இங்கே நான் தள்ளி போனேன், அவர் ஆசைப்பட்டாலும் யாராவது தயவு பாராட்டினா தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் தள்ளி போக முடியும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்கு செய்து உன் சொந்த காலிலே உன்னை நிற்க செய்வார். 2020 உன் சொந்த காலிலே உன்னை நிற்க செய்வார். மத்தவங்க தூக்கிட்டு வந்து நிக்க உட்கார வைக்கணும் அவசியமே இல்லை. 2020 உன் சொந்த காலிலே நீ நிற்பாய், நிக்கிறது மாட்டில ஓட செய்வாய், குதிக்க செய்வாய், தேவனை துதிக்க செய்வார். அந்த வசனத்தில் ரொம்ப எனக்கு அழகான பகுதி இருக்கு தெரியுமா? 2020 கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமாயா? உன்னை சுற்றி இருக்கிறவர்களை உன்னை பார்த்து ஆச்சரியப்பட வைப்பார், உன் குடும்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட வைப்பார், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட வைப்பார், உன் வியாபாரத்தின் செழிப்பை பார்த்து ஆச்சரியப்பட வைப்பார், உன் குடும்ப சமாதானத்தை பார்த்து ஆச்சரியப்பட வைப்பார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் 2020 செய்வாரியா? ஹல்லேலூயா. இந்த பிச்சைக்காரனுக்கு அன்னைக்கு சுகம் கிடைக்கும்னு நம்பிக்கையே, அவன் சுகத்துக்காக வேண்டனா? சுகத்துக்கான ஒரு ஜபமும் பண்ணவே இல்லை. அவர் பண்ண ஜபம் வேண்டுதல் எல்லாம், ஆண்டவரே இன்னைக்கு ஏதாவது 2 பைசா கிடைச்சா நல்லா இருக்கும், கொஞ்சம் பணம் கிடைச்சா, கொஞ்சம் நொய் அரிசி இல்லாமல் கொஞ்சம் நல்ல அரிசியாக வாங்கி கஞ்சி குடிப்பேன், அவ்வளோதான் அவருடைய ஜபமாக இருந்திருக்கும் இல்லை? வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே கால் டாக்ஸியில் போனோம் அப்படிலாம் ஜபம் பண்ணிருக்க மாட்டார். என்னை கீழே போடாமல் எவனா முத பத்திரமா சுமந்துட்டு போன ஆண்டவரே ஜபம் பண்ணியிருப்பார். ஐயா நீ வேண்டிக் கொள்ள நினைப்பதற்கும், அதைத்தான் வசனம் சொல்லுது, நீ வேண்டிக் கொள்ள நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாததையும் கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். There are things that you cannot have the guts to imagine, God has them prepared for you. இதெல்லாம் கூட கேட்கலாமா நீ நினைக்காததையும் கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். 2020 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிதான் வேதத்தில் இன்னொரு ஒரு ஸ்திரீ இருந்தார், சுனேமியா ஸ்திரீ. 2 4:8 துவங்கி ஒரு சுனேமியா ஸ்திரீ குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுனேமியா ஸ்திரீ எலிசா எனப்பட்ட தீர்க்கதரிசிக்கு அநேக உதவிகளை செய்தார். இன்னும் சொல்ல போனால் அந்த சுனேமியா ஸ்திரீக்கு வசதிகள் இருந்தது, பணம் இருந்தது, வீடு இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த நாட்களிலே வாகனமாய் கருதப்பட்ட கழுதைகள் குதிரைகள் எல்லாம் இருந்தது.
ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவும் இல்லை. அநேக முறை அந்த வழியாய் ஒரு ஊழியக்காரன் கடந்து செல்கிறான் என்று பார்த்து அந்த ஊழியக்காரனுக்கு தங்க வைக்குவதற்கு கூட, ஒரு அறையை மேலறையை கட்டுவதற்கு கூட பணம் இருந்தது. எல்லா ஆசீர்வாதம் இருந்தது, ஆனால் ஒரு குறை. ஊழியக்காரன் அடிக்கடி அந்த வீட்டில் வந்து தங்குகிறான், அந்த உபசரிப்புகள் எல்லாம் அனுபவிக்கிறான், அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறான், சொல்லுகிறான். ஒரு நாள் ஊழியக்காரன் தன் வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த அம்மாவுக்கு என்னதான் தேவை இருக்குன்னு முதல் கேளு, இவ்வளோ பணிவிட செய்கிறாங்களே, இவங்களுக்கு நான் ஏதாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என்ன தேவை இருக்குன்னு கேளு. அப்போ வேலைக்காரன் வந்து சொல்கிறான், இல்லையா எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன தான் இல்லை, ஒரு குழந்தை தான் இல்லை. இப்போ ஊழியக்காரன் சொல்கிறான், அப்போ அந்த அம்மா வர சொல்லு, நான் ஆசீர்வதிக்கிறேன், குழந்தைய கர்த்தர் கொடுப்பார். 16 வசனம் போடுங்க. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே, ஒரு இது தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு பிராண தீர்க்கதரிசி யாருக்கு சொல்றாரு, அந்த சூனியமா சூனியமியா ஸ்திரீக்கு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அப்படின்னு தெரியுமா, ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நாள் அளவில், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள உன் கையில ஒரு குமாரனை நீ அணைத்து கொண்டு இருப்பாய் என்றான். அதற்கு அந்த சுனேமியா ஸ்திரீ, ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்த அந்த ஸ்திரீ சொன்ன பதில ஒண்டி நீங்க தெளிவா பாருங்க. அதற்கு அவள், ஏது ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவரே, உம்முடைய அடியாளுக்கு ஏன் இப்படி போய் சொல்ற, நான் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ ஒரு அளவில்லாத பொய்ய சொல்றியப்பா அப்படின்னு ஊழியக்காரனுக்கு இந்த அம்மா அறிவுரை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறக்கக்கூடிய வயதெல்லாம் தாண்டி விட்டது. அந்த அம்மாவுடைய கணவருக்கும் அந்த வயதெல்லாம் இனி பிள்ளை பிறக்காது என்று இயற்கை சொல்லிவிட்டது. அவர்கள் இயற்கையை சார்ந்து கொண்டு ஊழியக்காரனுக்கு பதில் சொல்லுகிறார்கள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். பொய் சொல்லாதீங்க, சும்மா சொல்லி சொல்லி என் மனசுலாம் ரணமாக இருக்கு, நீங்களும் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார் அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நடந்தது என்ன, நடந்தது என்ன, 17 வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து, எப்படி ஆண்டவர் சொன்னால் நடக்குமா நடக்காதா, ஆபத்தமாவது ஆபத்தாவது, கர்த்தர் சொன்னால் செய்வார், பிள்ளை பிறக்க செய்கிற தேவன் அதை பிறவாமல் இருக்க செய்வாரா, அவர் பிறக்க செய்கிறவர் அல்லவா. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்தில், அதே ஒரு வருஷத்தில் ஒரு குமாரனை பெற்றால், ஹல்லேலூயா. இந்த பகுதியில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த ரெசிபியன்ட் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நபர் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தின் தீர்க்க தரிசனத்தை என்னன்னு சொல்றாங்க, அபத்தம் சொல்றாங்க. இதெல்லாம் நடக்காதியா, ஏன் சும்மா பொய் சொல்றேன்றாங்க ஊழியக்காரன். ஐயா, தீர்க்க தரிசனத்தை நம்பாத ஒரு ஸ்திரீக்கே என் தேவன் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் என்றார். இன்றைக்கு நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிற உனக்கு அவர் அற்புதத்தை செய்வது எத்தனை நிச்சயம், எத்தனை நிச்சயம். 2020 அற்புதம் வேணும்னு சொல்லி அற்புதம் ஆசையாய் அர்ப்பணித்து உட்கார்ந்திருக்கிற உனக்கு அவர் அற்புதத்தை செய்வது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். அன்னால் என்று ஒரு ஸ்திரீ இருந்தால், 1 சாமுவேல் 1:6 கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சகலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், விசனப்படுத்தினால் இல்ல விசனப்படுத்துவாள், விசனப்படுத்துவாள். இட் வாஸ் எ கண்டினியூஸ் டென்ஸ். எப்பொழுதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறகுதோ அப்பதான் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, விசனப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க. நீ ஆராதிக்கிறதே உனக்கு அற்புதம் செய்யலையான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விசனத்தை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் அனுபவித்து 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 ஒரு நாள் தேவனுடைய வீட்டுக்கு சென்று தன் இருதயத்தை ஊற்றி அழுகிறார். 13 வசனம் போடுங்க. அன்னால் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அதாவது எந்த அளவுக்கு அந்த அம்மா ஜபம் பண்றது நின்று போச்சுன்னா, இனி சத்தம் போட்டு ஜபம் பண்ணி பேசி அழுகுறதுக்கு தெம்பு இல்லை சரீரத்தில்.
அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாய்க்குள்ளே பேசுகிறாங்க, வாய்க்குள்ளே பேசுகிறாங்க. உதறு மாட்டம் என்ன பண்ணுது, அசை பார்த்துருக்கீங்களா அப்படி சிலரை, அதுக்கு பேர் பெணாத்தல்னு சொல்லுவாங்க. இனி நம்ம வருத்தத்தை கேட்க ஆள் இல்லை, இனி நடக்கிற நடக்க தான் போகுது. நம்ம பிள்ளைங்க எது சொன்னாலும் கேட்கல, நம்ம கனவு என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்லை, கடங்காரம் என்ன பதில் சொன்னாலும் நம்ப போகிறதில்லை அப்படின்னு சொல்லி வாய் மாத்திரம் பெணாத்திட்டு இருக்கு, சத்தம் வெளியே வரவே இல்லை. அதை தூரத்திலிருந்து அந்த சபையின் ஊழியக்காரன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த அம்மா வாய் மாத்திரம் அசைது, ஆனால் சத்தம் கேட்கல. ஊழியக்காரன் பார்த்துட்டு கிட்ட வந்து சொல்கிறான், ஏம்மா குடிச்சிருக்கியா, உன் துக்கத்தினால குடிச்சிருக்கியா, எவ்வளோ நாள் குடிப்பேனின்னு கேட்குறான். இந்தம்மா பதில் சொல்ல ஊழியக்காரன், ஐயா நான் குடிக்கலாம் இல்லையா, என் வருத்தத்தின் மிகுதி அவ்வளவு, சொல்லி 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 தாங்க முடியல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதான் வாய்க்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறேன். அதை பார்த்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், உன் புலம்பலை கர்த்தர் கேட்டு உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு செய்வாராக என்றான். தேவனுடைய ஊழியக்காரனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. நடந்தது என்ன தெரியுமா, 20 நினைக்கிறேன், கர்த்தர் அப்படியே அந்நாளுக்கு சாமுவேலை கொடுத்து அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றினார். ஆனால் மாற்றுவதற்கு முன்னதாக அந்த அம்மா செஞ்ச ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அந்த புலம்பும் பொழுது இன்னும் பிள்ளை உருவாகலை, இந்த கர்ப்பம் இன்னும் காலியாக தான் இருக்கிறது, இன்னும் அவமான சொற்கள் கேட்டுத்தான் வெளியே போனோன்னு திருப்பி அவமானப்படுத்த தான் போகிறாங்க. ஆனால் பிறக்காத ஒரு குழந்தைய ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ கொடுத்துருவே எனக்கு விசுவாசம் இருக்குது, அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய நான் உமக்கே திருப்பி கொடுத்துருவேன், உமக்கே ஊழியம் செய்கிறவன் நான் திருப்பி கொடுத்துருவேன், இதை என் சொந்தம் பாராட்ட மாட்டேன், என் பெருமைக்காக வச்சுக்க மாட்டேன், ஆண்டவரே உமக்கே திருப்பி கொடுத்துட்றேன். ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். வசனம் சொல்லுது, உன் கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தில் அல்லவா வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் உங்களுடைய கண்ணீரும் வீணாய் போகவில்லை என்பதை மாத்திரம் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிற நீ, கர்த்தரை நம்பி சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் தேவன் கணக்கெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கண்ணீருக்கு பதிலான ஆசீர்வாதத்தை பதிலை நிச்சயம் உனக்கு கொடுப்பார். இந்தம்மா கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழுது புலம்பனதெல்லாம் யார் பார்த்தாங்களோ இல்லையோ, பரலோகம் அளந்துக்கிட்டே இருந்துச்சு. அளந்துட்டே இருந்த பரலோகம் திடீரென்று ஒரு நாள் தேவன் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் அவளுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு அவள் என்னென்னு பேர் வைத்தாலாம், சாமுவேல் என்று பேர் வைத்து மீண்டும் கொண்டு வந்து சபையில் விட்டாலாம். கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டாரா இல்லையா, கேட்டார். ஆனால் நம்ம பார்க்குற தேவன் யாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். அந்தம்மா வேண்டுனது ஒரு பிள்ளைக்கு தான், ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு பிள்ளை கொடுத்துட்டாரு. ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுது, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்குறவர் சொல்லுது. ஐயா எங்கேயா அதிகமாக காணுமே, அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு சாமுவேலை தான் கொடுத்தாருன்னு. மீதத்தை வீட்டில் போய் படிங்கய்யா, ஆண்டவர் சாமுவேலை கொடுத்த பிறகு, இந்த அம்மா சாமுவேலை ஆண்டவர் கொடுத்த பிறகு ஆண்டவர் அன்னாளுக்கு 3 மகன்களையும் 2 மகள்களையும் கொடுத்து அவருடைய கர்ப்பப்பையை நிரப்பி ஆசீர்வதித்தார். ஓ எஸ், நீ வேண்டிக் கொள்ளுதல் மாத்திரமல்ல, நீ நினைக்காததையும் கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2:4 20 யோசபாத் என்ற ஒரு ராஜா இருந்தான். யோசபாத் என்ற ராஜா இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த ராஜா. திடீரென்று இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் பல சேனைகள், சரியாய் சொல்லணும்னு நினைக்கிற 3 ஒன்றாக இணைந்து வெவ்வேறு திசையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து யோசபாத்தும் அவனுடைய சேனையும் நின்று கொண்டிருக்கிறது. நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் கணக்கிட்டு பார்க்கிறார்கள், எதிர்கொண்டு வருகிற ரதங்களுக்கும் இவர்களோடு இருந்த ரதங்களுக்கும், எதிர்கொண்டு வந்த வீரர்களுக்கும் இவர்களோடு கூட இருந்த வீரர்களுக்கும், எதிர்கொண்டு வந்த பட்டயங்களுக்கும் இவர்களோடு கூட இருந்த பட்டயங்களுக்கும் எண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1/10 தான் இவங்க கையில் இருந்துச்சு. அதாவது இவங்க கையில் ஒரு வீரர் இருந்த இடத்துல அவங்க கையில் 10 இருக்கிறான். இவன் ஒரு வெட்டு வெட்டுற நேரத்தில் அங்கே 10 விழும், ஒரு ஈட்டி ஏயிற நேரத்தில் அங்கே 10 கொஞ்சம் கூட சமம் கிடையாது பலத்தில். யோசபாத் தேவனை நோக்கி பார்த்தான்,
ஆண்டவரே இந்த நேசத்தை இங்கே கொண்டு வந்து இந்த எதிராளியின் கைகளிலே சாவதற்காக கொண்டு வந்தீர் என்று கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் சொன்னார், நாளைய தினத்தில் நீங்கள் போய் நில்லுங்கள், யுத்தம் உங்களுடையதல்ல, நான் யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா நில்லுங்க என்றார் ஆண்டவர். அவ்வளோதான். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். யோசபாத் சொல்கிறான் மூப்பர் இடத்துல, ஐயா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, இன்னைக்கு சண்டை நம்ம என்ன பண்ண போகிறது இல்லையா, நம்ம சண்டை பண்ண போகிறது இல்லையா, நம்ம சண்டை போட போகிறது இல்லையா, ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரா, சண்டை போட போகிறாராம். அப்போ நம்ம சும்மா இருந்தால் எப்படி, அவர் சண்டை போடுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அவரை பாடுவோமேனு சொல்லி கையை தட்டி நன்றியால் பாடிடுவேன். கையை தட்டினா நம்பர் எதிராளிக்கு ஒன்றும் புரியலையா, இன்னும் ஒரு அடி கூட உழலை, அதுக்குள்ளே நன்றியால் பாடிடுவேன் பாடுறானே. அவன் ஆளுங்க யாராவது நம்மளுக்குள்ளே இருக்கிறானா, அவன் ஆளுங்களை யாராவது செட் பண்ணிட்டானா, இவன் அவன் ஆளாக இருப்பானோ, இவன் ஆளாக இருப்பானோ, இவன் எதிராளியோட ஆளாக இருப்பானோன்னு சொல்லிட்டு பயந்து ஒருத்தனை குத்தி 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 எல்லாரும் செத்து போனான்னா. அவனுக்கே தெரியல, கூட நிற்கிறதுலாம் அவங்க ஆள் தான், பட் அவன் நினச்சேன் எதிராளியுடைய ஆளு இங்கே அனுப்பிச்சிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வெட்டி செத்தான்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால் உனக்கு எதிராய் வந்த ஆயுதங்கள் ஒன்றையும் வாய்க்க விடவே மாட்டார். உனக்கு எதிராய் கூட்டம் கூடி பேசினார்களோ அவர்களே அவர்கள் சாய்த்து கொள்வார்கள். கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். மூன்று படைகள், மூன்று தளபதிகள், மூன்று கூட்டத்தார் ஒருவனை ஒருவன் வெட்டி சாய்த்து கொண்டான். என்னன்னு பயத்தில், அவன் ஏன் பாடுறான் அப்படின்ற பயத்தில். 2020 நீங்க பாட பாட பிசாசு தலைய பிச்சுட்டு ஓட போறான். இவன் ஏன் பாடுறான், நான் இவ்வளவு வியாதி அனுப்பி பாக்குறேன், இவ்வளவு பிரச்சனை அனுப்பி பாக்குறேன், இவ்வளவு கடன் பிரச்சனை அனுப்புறேன், ஆனா இவன் பாடிட்டே இருக்கிறானேன்னு. நீங்க பாட பாட எதிராளிகள் ஒன்றோடு ஒன்று மோதி தலை குப்புற கீழே விழும். ஹல்லேலூயா. ஐயா அப்போ யோசபாத்து சாந்திரமான பிறகு அப்படியே பார்த்துட்டு, பா எல்லாம் முடிஞ்சுது, அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க, நம்ம கிளம்போம் அப்படின்னு கிளம்பியிருந்தாருன்னா அவர் ஜபத்துக்கு பதில் கிடச்சிருக்கும் அப்படிதானே. ஆனால் நம்ம ஆண்டவர் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர் இல்லையா, அப்போ நம்ம போய் தானே பார்க்கணும். ஆண்டவர் நான் கேட்டதை இங்கேருந்து பார்த்தா தெரியுது செஞ்சிட்டாருன்னு, ஆனால் அங்கே போய் பார்க்கணும், இன்னும் அதிகமாக என்ன செஞ்சுருக்கிறாருன்னு போய் பார்க்குறான். எல்லாம் செத்த பிணங்கள், செத்த பிணங்களுக்கு மத்தியில் அவர்களால் வாங்க முடியாத பட்டயங்கள், ஆயுதங்கள், ஐஸ்வர்யங்கள், பணங்கள், வெள்ளி தங்கம் என்று சொல்லி வைத்திருந்தார்களாம். அத்தனையும் அங்கே சிதறுண்டு கடந்ததாம். அதை சேகரிக்கிறார்கள் சேகரிக்கிறார்கள் சேகரிக்கிறார். மரித்த சடலங்கள் கைகளிலிருந்து இவளுக்கு தேவையான ஆயுதங்களை எடுக்கிறார். இவர்களிடம் இல்லாத ஆயுதங்கள், எதிராளி கையில் இருந்த ஆயுதங்களை கர்த்தர் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆயுதங்களை 3 விடிய 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 சேகரித்து கொண்டிருந்தார். அதுக்கு பேர் தான் ஏன் சொல்றேன், நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். என் தேவன் கரங்களை தலைக்கு மேல தட்டி உங்களை எந்த பட்டையெல்லாம் வெட்ட வந்துச்சோ அந்த பட்டயத்தெல்லாம் ஆண்டவர் உங்க கையில கொடுக்க போறார். ஹல்லேலூயா. எந்த ஆயுதம்லாம் உன்னை சின்ன பின்னமாக்க வந்துச்சோ அந்த ஆயுதத்தெல்லாம் கர்த்தர் உன் கையில கொடுக்க போகிறார். உனக்கு விரோதமாய் குறி சொன்னவர்கள், உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்தவர்கள், உனக்கு விரோதமாய் வழக்கு போட்டவர்கள், உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் அவர் உனக்காக நிர்மூலமாக்குவார். உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2020 நம்ம செய்யக்கூடாத ரெண்டு காரியம், செய்யக்கூடாத ரெண்டு காரியம், உங்கள் பலவீனத்தில், உங்கள் இல்லாமையில், உங்கள் வியாதியிலே பழகி போய்விடாதீர்கள். அலங்கார வாசலில் உட்கார்ந்திருந்த சப்பானி அவன் நடக்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை. அவன் விரும்பியதெல்லாம் ஒரு சில நயா பைசாக்களுக்கு தான். சுனேமியா ஸ்திரீ ஊழியக்காரனுக்கு பணிவிடை செய்தாலே தவிர அவள் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை பெறும் என்று நம்பவே இல்லை. ஆனால் கர்த்தர் அதையும் மாற்றி போட்டார். நம்பின யோசபாத்துக்கும் நம்பின அண்ணாளுக்கும்
கர்த்தர் அவர் நம்பினதற்கும் மேலே செய்தார். நம்பாதவங்களுக்கு அற்புதத்தை செய்தார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, என் தேவன் நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன் 2020. நீ என்ன இது கூட நம்ப மாட்டேற போன்னு சொல்லி உன்னை தூரத் துரத்திட மாட்டார். அவருடைய கிருபை பெருசியா, அவருடைய கிருபை பெருசு. நீ கடந்து போன உன் அவமானத்திற்காகவே அவரை நம்பி இருக்கிற உனக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, நிச்சயம் செய்வார். செய்கிற தேவன் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வார். ஏன் நிற்க போகிறோம் அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-இன் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.